இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது, விஜய் சார் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே பிரசாதில் தான் கமல் சார் கை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ணுறதுக்காக சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குற விக்ரம் எனக்கு கொடுத்த லோகேஷ் சார் வந்து என்னோட கடைசி இப்போ நடிச்சிருக்கிற படம் வந்து இந்த லான்ச்சுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த படம் வந்து இந்த சின்ன படத்தை பெரிய படமாக்குனதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். டைரக்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், ஏன் தெரில. பட் இந்த டைமில் டைரக்டர் வினில் அண்ட் ப்ரொடியூசர் ஸ்ரீஜித்துக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் வந்து ஒரு படம் ஒரு 4 மாதம் 5 மாதம்லாம் டிலே ஆனாலே சரி நம்ம தேட்டர் வேணால் ஓடிடிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே காசு போடுறது வந்து ப்ரொடியூசர் தான். ஸோ ஹி ஹாஸ் ஃபுல் ரைட் டு மேக் எனி டிசிஷன். பட் ரெண்டு பேரும் வந்து இது எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, தேட்டருக்கு தான் வரணும் அப்படின்னு ஒத்த காலம் நின்னாங்க. ஸோ மை ஹார்ட் ஃபெல் கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. அண்ட் இதில் நடிச்சிருக்கிற நமிதா, அஸ்வின், ரமேஷ் கண்ணா சார் அண்ட் இன்றைக்கி வரல ரெபாலாம் இன்றைக்கி வரல. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஐ திங்க் தேவ் கிவன் தேர் பெஸ்ட். அண்ட் இதுக்கு மேலே 24th நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். படம் பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்களை விட எல்லோரும் சொல்கிறது தான் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். பட் இதுக்கு முன்னாடி நான் பண்ணாத ஒரு ஷேட் ஆஃப் கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி உங்கள் அப்பா வந்து ஜெயராம் சார் இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த படத்தோட டீமை விஷ் பண்ணாங்கன்னா எப்படி பேசுவாங்க? எங்களுக்கு ஒரு 2 வார்த்தை பேசிக்காமல். இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வரும், என் பையன் ஹார்ட்டில் ஹோட்டை. அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ உண்மையாகவே ஒரு ஹார்ட்டில் ஹோட்டை இருக்கிற மாதிரி ஃபீலிங் தான். ஸோ 24th படம் பாருங்கள், அந்த ஹோட்டையை கொஞ்சம் அடைச்சிருங்க. தேங்க்யூ.